Okay, student, let's continue the same lesson. New important topic, tsunami. The word tsunami, you know, is a Japanese word. Japanese word is tsunami. The tsunami is not a common one in India. India is not a tsunami. It is incident in 2004, alerted India and state of Tamil Nadu. And this aspect. 2004ல் ஏற்பட்ட சுனாமியானது இந்தியா மற்றும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அலர்ட், அது அவேர்னஸ் கொடுத்துன்னு சொல்லலாம், ஒரு பிஃபோராக ஒரு அலர்ட் கொடுத்துன்னு சொல்கிறாங்க. சுனாமி வந்து காமனாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இல்லை, இது 2004க்கு அப்புறம் ஏற்பட்ட சுனாமிக்கு அப்புறம் தான் இந்தியாவில் ஒரு அலர்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரிஸ் சிச்சுவேட்டட் அரவுண்ட் த பே ஆஃப் பெங்கால் வேர் அஃபெக்டட் பை சுனாமி வேவ்ஸ். பொதுவாக எந்தெந்த நாடுகள்லாம் வந்து பே ஆஃப் பெங்காலுக்கு நியராக இருக்குதோ அந்தந்த நாடுகள்லாம் வந்து சுனாமியெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு இன் 2004. இந்த மார்னிங் ஹவர்ஸ், அது எந்த வருஷம்னா December 26, 2004, அதிகாலையில் காலையில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 9 to 10:30, 9:30 to 10:30 இந்த மிகப்பெரிய ஒரு சுனாமியானது இந்தியாவில், இந்தியாவை மட்டும் உலக நாடுகளே மிகப்பெரிய ஏற்படுத்தியது உங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா. The killer waves were triggered by an earthquake measuring 8.9 and Richter scale. மிகப்பெரிய ஒரு அலைகள் வந்து, அது உயிரை உயிரை கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அலைகள் வந்து பூகம்பம், அதாவது பூகம்பம் ஒன்று மூலமாக ஏற்பட்டு அதன் மூலமாக அலைகள் ஏற்பட்டது, அதாவது எர்த்குவிக் மூலமாக ஏற்பட்டு. எர்த்குவிக் மெஷூரில் பார்த்தீங்கன்னா 8.9 ரிக்டர் அளவுக்குறபடி, அதாவது நிலநடுக்கம் வருது இல்லையா, அதை அளக்கக்கூடிய கருவிக்கு பேர் வந்து ரிக்டர் ஸ்கேலு. அந்த ரிக்டர் ஸ்கேலில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8.9, பொதுவாகவே 7 அதுக்குள்ளே 5 6 இருந்தால் தான் நார்மல் சொல்லுவாங்க. மோர் தென் 6 or 7 போனாலுமே அது வந்து ரொம்ப ஆபத்தானது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8.9 ரிக்டர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் அளவு பார்த்தீங்கன்னா 8.9 அப்படி இருந்தது. அது என்னன்னா தட் ஆன் எபிசென்ட் நியர் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சுமித்ரா இன் இந்தோனேஷியா. இது எங்கன்னா இந்தோனேஷியானுடைய இந்தோனேஷியா சுமத்ரா இருக்கு இல்லையா அந்த தீவில் வெஸ்ட் கோஸ்ட்டு காலையில் 9 மணிலேருந்து 10:30 ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம். There was one big earthquake happened in the Sumatra and Indonesia. After that, you know, the tsunami happened. அதுக்கப்புறம் வந்து சுனாமி நடந்தது. Waves rose up to 6 to 10 meters. இப்போ சுனாமியுடைய அலைகள் எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? அந்த 2004 இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா 6 அடியிலிருந்து 6 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் உயரக்கு வரைக்கும் அலைகள் வந்து. Waves rose up to 6 to 10 meters. And the impact was felt up East African coast affecting Somalia. அதனுடைய தாக்கம் எந்தெந்த பகுதிகளெலாம் உலக நாடுகளை பாதிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்ரிக்கன் கோஸ்ட், அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கன் நாடுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோமாலியா, தான்சேனியா, கென்யா, இந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி 2004 ஏற்பட்ட சுனாமியுடைய தாக்கம் வந்து மிக பயங்கரமாக இருந்தது. அதுதான் அந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா சுனாமியுடைய எந்த அளவுக்கு அந்த வேவ்ஸ்லாம் வருது, எவ்வளோ ஹைட்டில் அந்த வேவ்ஸ்லாம் இருந்துன்னு 6 to 10 meter ஹைட்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மோஸ்ட்லி வாட் ஆர் த கண்ட்ரிஸ் அஃபெக்டட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்ரிக்கன் கண்ட்ரி தான், கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய சோமாலியா, தான்சானியா கண்ட்ரி நாடுகளாக அதிகமாக இது பாதித்து தான் சொல்கிறாங்க. சரி, அந்த வேவ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்தியாவில், சவுத் இந்தியாவில் அது எப்படி இருந்தது அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம். ட்ரிமோர்ஸ் அண்ட் த டைடல் வேவ்ஸ் இன் சவுத் இந்தியா. மிகப்பெரிய ஆபத்தான அலைகள் எப்படி இருந்தது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இட் ஹிட் சவுத் இந்தியா லார்ஜஸ்ட் ஸ்கேல் டெவர்ஷன் வாஸ் ரிப்போர்ட்டர். இதனுடைய தாக்கம் பயங்கரமாக மிகப்பெரிய பேரிடர்களை ஏற்படுத்தி, மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தி. ஓவர் 1000 பீப்புள் ஹவ் பீன் கில்ட் இன் த டைடல் வேவ்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த மிகப்பெரிய அலைகள் மூலம், டைடல் வேவ்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இறக ஆரம்பித்தாங்க. எங்கெங்கே பார்த்தா தமிழ்நாட்டில் இறந்தாங்க. அவர் ஸ்டேட் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய பேர் இறக்க ஆரம்பித்தாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த டைடல் வேவ்ஸ்க்கு அப்புறம் சுனாமி வந்ததில், 2004 சுனாமியில் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன பார்ட், அதாவது என்னென்ன பகுதிகளில் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்லாம் அதிகமாக இருந்தாங்க. தமிழ்நாடு வாஸ் ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்த இன்சிடென்ட். அதிலே இந்தியாவில் குறிப்பாக எந்த ஸ்டேட்டில் அதிகமாக ஃபர்ஸ்ட்டை ரொம்ப ஆபத்தாக ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அதனால தான் அது ஒஸ்ட் அஃபெக்டட் ஸ்டேட்னு கேட்டிங்கன்னா இன் 2004 சுனாமியில் விச் இஸ் த ஒஸ்ட் அஃபெக்டட் ஸ்டேட்னு கேட்டால் தமிழ்நாடு தான் அதிகமாக இது நடந்ததாக சொல்லப்படுகிறது. மோர் தென்
1500 பீப்புள் ஹாவ் பீன் கில்ட் இன் த ஸ்டேட். தமிழ்நாட்டில் பார்த்தா 1500 பேர் மேலே இறந்தாங்க இந்த சுனாமியினுடைய கொடூர தாக்குதல் காரணமாக. கேஷுவலிட்டி ரிப்போர்ட்டட் வேர் வெரி ஹை இந்த நாகப்பட்டினம். அதாவது மருத்துவமனையில் கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் கூட நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா 700 பேர் இறந்தாங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 250 மெம்பர்ஸு கில்டு. கடலூரில் 200 அப்படின்னு ஒன்று இருந்தாங்க. டிஸ்ட்ரிக்டில் இதுமாரி இருந்தாங்க. அப்போ நாகப்பட்டினத்தில் 700, கன்னியாகுமரியில் 250, கடலூரில் 200 இப்படின்னு சொல்லிட்டு இறந்ததாக சொல்கிறாங்க. அரவுண்ட் 125 டெத் ஹாவ் பீன் ரெக்கார்டட் இன் த ஸ்டேட் கேபிட்டல் சென்னை. சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 125 பேர் இறந்ததாக ரெக்கார்டு சொல்லப்படுது. எதுனுக்குன்னா இன் 2004 நடந்த சுனாமியினுடைய தாக்கத்தினுக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நாகப்பட்டினத்தில் 700 பேர் இறந்தாங்க, கன்னியாகுமரியில் 250, கடலூரில் பார்த்தீங்கன்னா 200 சொன்னேன் இல்லையா. ஆனால் சென்னையில் மட்டும், எஸ்பெஷலி அந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுடைய கேபிட்டலான சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 125 மெம்பர்ஸ் இறந்துதான் சொல்லப்படுகிறது. இயர்லியர் த சுனாமி வாஸ் ரிப்போர்ட் இன் இந்தியா 1881-1941. இதுக்கு முன்னாடி இந்த சுனாமி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1881 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1941 வந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 தான் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது, மிகப்பெரிய ஒரு சுனாமி ஏற்பட்டது. புரியுதுங்களா? அப்போ சுனாமின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய சுனாமின்னு கேட்டால் 1881 தான் இருந்ததுனாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னென்னா இன் 2004 தான் வந்து இந்த சுனாமியானது அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுது. எவ்வளோ அதாவது எத்தனை பேர் இறந்தாங்க பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா 700 பார்த்தோம், கன்னியாகுமரியில் வந்து 250, கடலூரில் 200 அப்படின்னு பார்த்தா சென்னையில் மட்டும் 125 பீப்புள் வந்து டெத் ஆனதாக இந்த ரிப்போர்ட் சொல்லுது. சார், இந்த சுனாமியினால் ரிஸ்க் ரிடியூஷன் மெஷர் பார்த்தீங்கன்னா பிஃபோர் சுனாமி வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்த டூரிங் அந்த டூரிங் அதை வந்தபோது சுனாமி வரும்பொழுது என்ன செய்யணும், ஸோ ஒருவேளை சுனாமி வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சுனாமி வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நடவடிக்கை என்னங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் யூ லிவ் இன் த கோஸ்டல் ஏரியா நோ அபவுட் த சுனாமி ரிஸ்க் அண்ட் லோக்கல் வார்னிங் அரேஞ்ச்மெண்ட். ஒருவேளை நீங்கள் கடற்கரை ஓரமாக வச்சுருந்துருந்தீங்கன்னா சில ஃபிஷர்மேன் ஏரியா இருக்குது இல்லையா, அவங்களும் ஒருவேளை அந்த நிலையில் இருந்தால் நம்மளுடைய சுனாமியுடைய ரிஸ்க்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். வார்னிங் சென்டரில் அடிக்கடி கொடுக்குறாங்களே இன்ஃபர்மேஷனை அவங்க மூலிமா தெரிஞ்சுனாங்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, டெவலப் ஹவுஸ் ஹோல்ட் எமர்ஜென்சி பிளான். நம்ம என்ன பண்ணோம், வீட்டை உடனடியாக நம்ம வேறு ஏதாவது நம்ம எமர்ஜென்சியாக ஆல்டர்னேட்டிவாக ஒர்க்காக என்ன பண்ணணும், அந்த இந்த வீடு அஃபெக்ட் ஆச்சுன்னா வேறு என்ன பண்ணணுன்றதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். நோ வேர் த நியரஸ்ட் ஹை கிரவுண்ட் இஸ் நோ ஹவு ரீச், பக்கத்தில் மிக உயரமான இடங்கள் இது, தாழ்வால் நம்ம இப்போ தாழ்வான பகுதியில் இருக்க நியரஸ்ட்டாக இருக்கிற இல்லையா, அப்போ உயரமான இடங்களை தெரிஞ்சு அங்கே போய் நான் சேஃபாக போகிறதுக்கு தெரிஞ்சணும். இதுதான் வந்து பிஃபோர் த சுனாமி, சுனாமி வரத்துக்கு முன்னாடி. சார், டூரிங் த சுனாமி, சுனாமி வந்து போச்சு, இன்கேஸ் ஆஃப் சுனாமி வந்து போச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணோம்னா, டேக் யுவர் கெட் அவே கிட், கிட் எடுத்துக்கின்னு அந்த கிட் மூலிமா எப்படி அதில் வெளியே வரணுன்றது தெரிஞ்சு வச்சுருக்கணும். டோன்ட் ட்ராவல் ஏரியா அட் ரிஸ்க், ரிஸ்கான ஏரியாவில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. மூவ் இமீடியட்லி நியரஸ்ட் ஹை கிரவுண்ட், இப்போ நல்ல உயரமான பகுதியில் போகிறதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குமோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம். இஃப் யூ கெனாட் எஸ்கேப் த சுனாமி, ஒருவேளை சுனாமிலேருந்து தப்பிக்க முடியலன்னா, யூ கோ ஆன் கோ டு ஆன் அப்பர் ஸ்டோரி ஆஃப் த பில்டிங் ஆர் கிளைம் ஆன் த ரூப் ஆஃப் த ட்ரீஸ், அதாவது பில்டிங்கோட உயரத்துலையோ மரத்தினுடைய உயரத்துலையோ ஏறிக்கலாம். அல்லது கிராப் ஆஃப் ஃப்ளூட்டிங் ஆப்ஜெக்ட், மிதக்கிற மாரி ஏதாவது பொருட்கள் இருந்தால் அது மேலே நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. இதை தான் நம்ம செய்யணும். ஒருவேளை சுனாமியில் நீங்கள் எஸ்கேப் பண்ண முடியலனா, ஒன்று வீடோட மாடி இருக்கு இல்லையா, பில்டிங் டாப் இருக்கு இல்லையா, அங்கே போய் இருக்கணும், இல்லை மரத்தில் ஏறிக்கலாம், இல்லை மிதக்கிற மாரி ஏதாவது பொருட்கள் மேலே நம்ம படுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெவர் கோ டு த ஷோர் டு வாட்ச் அ சுனாமி. அந்த நேரத்தில் வந்து சுனாமி கடல் போய் போயிட்டு நம்ம கடலை பார்க்க போகிறேன் கடற்கரை பார்க்க போகிறேன்னு போயிட்டு நம்ம பார்த்து பார்த்து போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சுனாமி வருதுன்றது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். டு வாட்ச் அ சுனாமி அண்ட் லிசன் டு த லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் எமர்ஜென்சி மேனேஜ், அதனால் வந்து நம்ம சுனாமி எப்படி வருது அதை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் போகக்கூடாது. இது வந்து சுனாமி வரும்போது செய்யக்கூடிய வேலைகள். பிஃபோராக நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம். சார், ஒருவேளை சுனாமி வந்து போச்சு உங்கள் ஏரியாவில், அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டினியூ லிசன் டு த ரேடியோ, ரேடியோ அல்லது டிவியில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஆக்டிவிட்டீஸும் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கணும். கண்டினியூ லிசன் டு த ரேடியோ. செகண்ட், டோன்ட் ரிட்டன் டு த எவிகேஷன் ஜோன் அன்டில் அத்தாரிட்டிஸ் ஹவ் கிவன் டு த கிளியர். ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதுமாரி பரவாயில்ல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும், அன்டில் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் உன்னோட ஓன் பிளேஸுக்கு ரிட்டன் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு,
செக் யுவர் செல்ஃப் இன்ஜரிஸ் உன்னுடைய ஏதாவது சுனாமியில் அஃபெக்டாக ஏதாவது அடிப்படை தான் செக் பண்ணும். அண்டு உடனடியாக நம்ம என்ன பண்ணதுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கும், முதல் உதவி செஞ்சு அதில் இருந்து ரெக்கவர் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டுமே சுனாமிலேருந்து நம்ம பிழைக்க முடியும்.